மறுபடியும் மறுபடியும் கொடுமைப்படுத்துற மாமியாருக்கு பாடத்தை கத்து கொடுக்கலான்னு நந்தினி நளினி ரெண்டு பேருமே அவளை ரயில்வே டிராக்ல தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் அவ கெஞ்சி கேட்டதும் அவளை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா மருமகள்கள் ஒரு வழியிலயும் மாமியார் ஒரு வழியிலயும் வீட்டுக்கு போனாங்க. இந்த வீணா பொணவ என் பெரிய மருமகளுக்கு ஏதோ சூனிய வச்சுட்டா போல, அதனாலதான் எப்ப பார்த்தாலும் அவ இவளுக்கேதான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அட கடவுளே, அட கடவுளே, இவ்வளவு பெரிய கண்டத்துல இருந்து நான் தப்பிச்சிருக்கேன். நல்லதா போச்சு இன்னைக்கு எப்படியோ நான் உயிர் பழிச்சு வந்திருக்கேன். அப்படி இல்லனா இந்நேரத்துக்கு நான் பரலோக போய் சேர்ந்திருப்பேன். என்ன ஆனாலும் சரி, அந்த நளினிக்கு பாட கத்து கொடுக்கணும். இந்த மாமியார்னா யாருன்னு அவளுக்கு கூடிய சீக்கிரம் தெரியும் அப்படின்னு அவ யோசிச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா இந்த பக்கம் இத்தனை நாள் அவங்க மாமியார் நளினிய எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினாங்க அப்படிங்கிற விஷயத்த நந்தினி தன்னுடைய புருஷங்கிட்ட சொன்னா. இங்க பாருங்க, நாளுக்கு நாளா உங்க அம்மாவோட குணம் மாறிக்கிட்டே போதுங்க. அவங்க அந்த பொண்ணை ஏதாவது பண்ணிடுவாங்களான்னு பயமா இருக்கு. அவங்க கிட்ட கொஞ்சம் சொல்லி எடுத்து புரிய வைங்க. அவளுடைய நிறத்தை பார்த்துல மனுஷங்களோட மனசு எப்படின்றத பார்த்துதான் பழகணும் பேசணும். சரி நந்தினி, நான் போய் அம்மா கிட்ட பேசுறேன். இன்னொரு பக்கம் கருப்பு மருமக நளினியும் தன்னுடைய புருஷங்கிட்ட பேசுனா. அம்மா, நான் அப்படி என்னங்க தப்பு பண்ணிட்டேன்? கருப்பா பிறந்தது என்னுடைய தப்பா? இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து உங்க அம்மா என்ன எவ்வளவு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. நான் அவங்க கொடுத்த கொடுமை எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டேன். ஆனா இப்ப என்னுடைய பொறுமையே நான் இழந்துட்டேன். அதனாலதான் அக்காவும் நானும் சேர்ந்து உங்க அம்மாவுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும்னு இப்படி பண்ணோம். அதை தவிர அவங்கள சாவடிக்கலான்ற எண்ணம் எங்களுக்கு இல்ல. ஏன்னா உங்க அம்மா மாதிரி மத்தவங்களை சாவடிக்கணும் அப்படிங்கிற குணம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொன்னதுமே புருஷன் நளினி கிட்ட இப்படி சொன்னான். சரி சரி நளினி, நான் போய் அம்மா கிட்ட பேசுறேன். நாளுக்கு நாள் வர வர ஏன் இந்த அம்மா இவ்வளவு கொடூரமா மாறுறாங்கன்னு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே ஒரே நேரத்துல அவங்கவுங்க ரூமை விட்டு ஹாலுக்கு வந்து பேசி முடிவு பண்ணி அம்மாவோட ரூமுக்கு ரெண்டு பேருமே போனாங்க. எத்தனை பேர் எத்தனை தடவை சொன்னாலும் நீ கொஞ்சம் கூட மாற மாட்டியாமா? வேற வேற வீட்டுல இருந்து வந்த பொண்ணுங்களே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது உனக்கு என்னமா வந்துச்சு? இப்போ காலையில எழுந்திரிச்சதுல இருந்து நீ சொல்ற எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு உன் காலடியிலேயே தானே விழுந்துகிட்டு இருக்கா என் பொண்டாட்டி. அவளை குடும்பப்படுத்த உனக்கு எப்படிமா மனசு வருது? நீ வெளியே தெரியற நேரத்தை தவிர உள்ள இருக்கிற மனசு எப்படின்னு பார்க்க மாட்டியா? ஏதாவது சொன்னா அவங்களுக்கு கஷ்டமாகும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு அம்மாவை பிடிச்சுக்கிட்டு வாய்க்கு வந்தபடி நல்லாவே திட்டினானுங்க. அதை கேட்ட உடனேயே அவளுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அவ ரொம்ப சத்தமா, வாய மூடுங்கடா வீணா போனவனுங்கள, பொண்டாட்டிங்க பேச்ச கேட்டு பெத்த தாய வாய்க்கு வந்தபடி திட்டுறீங்களா? இன்னைக்கு உங்களோட பொண்டாட்டிங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? ரயில்வே டிராக்ல கொண்டு போய் என்ன போட்டு சாவடிக்க பார்த்தாங்க. அப்படி இருக்கும் போது அவளுங்க சொல்ற பேச்ச கேட்டு அம்மானு கூட பாக்காம என்ன திட்டுறீங்களா? நீங்க போய் உங்க பொண்டாட்டிங்களோட வளையல எடுத்து போட்டுக்கோங்கடா அப்படின்னு கோவமா சொன்னதும் பசங்க ரெண்டு பேரும் இன்னும் சண்டைய பெருசா வளர்க்க வேண்டாம் அப்படின்னு அங்கேயே முடிச்சு கட்டிட்டு அங்கிருந்து அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் காந்தம் பசங்க சொன்ன வார்த்தைகளை ஞாபகப்படுத்திக்கிட்டு ரொம்பவே கோவப்பட்டுகிட்டு இருந்தா. என்ன புடிச்சுக்கிட்டு என்னெல்லாம் திட்டுறானுங்க இவனுங்க! இதெல்லாம் அந்த சின்ன மருமகளோட ட்ரைனிங் தான். அவளை ஒழிச்சு கட்டினா எல்லாமே சரியா போயிடும். இரு, நல்ல ஒரு நேரம் எனக்கு மட்டும் கிடைக்காத என்ன? அன்னைக்கு உன்னை உண்டுல நான் கேடுறேன். நான் மட்டும் என்ன பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? அன்னைக்கு நைட்டு வேற எந்த சண்டையும் நடக்காம எல்லாருமே அவங்கவுங்க ரூம்ல போய் படுத்து தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் காலையில விடுஞ்சது. அன்னைக்கு கூட நேத்து நடந்ததை பத்தியே நினைச்சுக்கிட்டு காந்தம் ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நேரா கிச்சனுக்குள்ள போய் அவளுக்கு தேவையான சாப்பாட்டை அவளே சமைச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி காய்கறிய எடுத்து வச்சு டேபிள்ல உட்காந்து அத வெட்டிக்கிட்டு இருந்தா. அப்போ நந்தினி நளினி கிட்ட வந்து இப்படி சொன்னா. என்ன நளினி, அதிசயமா இருக்கு. இன்னைக்கு மாமியார் காலையில போய் உட்காந்து சமையல் செய்யற மாதிரி இருக்கு. நேத்து நம்ம புருஷனுங்க விட்ட டோஸ் நல்லாதான் வேலை செய்யுது போல. ஆமாக்கா, எனக்கும் அப்படிதான் தோணுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிட்டே கொஞ்ச நேரத்துல நளினி அங்கிருந்து சமையலறைக்குள்ள போனா. அங்க ரேக்குக்கு பின்னாடி இருக்கிற ஏதோ ஒரு பொருளை எடுக்க போனப்போ அங்க இருந்த மாவோட அப்பா கை தவறி அத்தையோட தலைமையில விழுந்து கீழே விழுந்து உடஞ்சு போச்சு. என்னைக்காவது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த மாமியாருக்கு அது நல்ல வாய்ப்பா தெரிஞ்சது. உடனே அவங்க ஒரு முடிவு பண்ணாங்க. பாவம் கோவமா நளினியோட கழுத்தை பிடிச்சு
அவளை மேல தூக்கிட்டாங்க. ஏண்டி இவ்வளவு திமிரு உனக்கு? இவ்வளவு பெரிய உருவம் இங்க நிக்கிற, அது உன்னோட கண்ணுக்கு தெரியலையா என்ன? எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேலேயே நீ மாவு டப்பாவை தூக்கி போடுவ. உனக்கு வர வர ரொம்பவே திமிரு அதிகமாயிடுச்சுடே. அதை கேட்டதுமே நளினியா அழுதுகிட்டே, நளினியோட சத்தத்தை கேட்டதுமே நந்தினி வேக வேகமா சமையலறைக்குள்ள வந்தா. அத்த ஏதாவது கை தவறி விழுந்திருக்கோ அத்த, தயவு செஞ்சு அவளை விட்டுடுங்க அப்படின்னு பெரிய மருமக கெஞ்சி கேட்டா. நல்லா அழகா வெள்ளையா இருக்கிற பெரிய மருமக கேட்ட உடனேயே காந்தம் தன்னுடைய கோபத்தை குறைச்சுக்கிட்டு சின்ன மருமகளை தூக்கி வீசிட்டா. பாவம், கீழே விழுந்ததுல அவளுக்கு பலமா அடிபட்டுச்சு. தலையில இருந்து ரத்தம் வேற ஊத்த ஆரம்பிச்சது. ஐயோ நளினி, என்னாச்சு உனக்கு? என்னாச்சு நளினி அப்படின்னு பார்த்தா, மாமியார் காய்கறி வெட்டிக்கிட்டு இருந்த கத்தி மேல விழுந்திருந்தா நளினி. அது பட்டு அவளுடைய தலையிலிருந்து பலமா ரத்தம் ஊத்த ஆரம்பிச்சது. அத பார்த்து ஷாக்கானா மாமியார். கீழே விழுந்து பலமா அடிபட்டிருக்கிற நளினி உயிரோட இருப்பாளா இல்லையா, இதை தெரிஞ்சுக்கணுமா? இன்னொரு எபிசோடு வரைக்கும் நீங்க காத்துதான் இருந்தாங்கணும். சோழவரம் அப்படிங்கிற ஊர்ல சுஜாதாங்கிற ஒரு பெரிய மனுஷி இருந்தாங்க. அவங்களோட பையன் மோகன் டெல்லியில வேலை செஞ்சுக்கிட்டு வரான். சுஜாதா வீட்டு பக்கத்துல இருக்கிற நிலத்துல வேலை செஞ்சாங்க. ஒரு நாள் சுஜாதா வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது மோகன் போன் பண்ணினான். சுஜாதா அந்த போனை எடுத்து பேசினாங்க. ஹலோ, டே தம்பி மோகன், எப்படிடா இருக்க? ஓமோ, நான் நல்லா இருக்கமோ, நீ எப்படி இருக்கன்னு சொல்லு. ஆ, நான் நல்லா தாண்டா இருக்கேன். நீ எப்போ ஊருக்கு வரப்போற? நீ டெல்லிக்கு போய் 6 மாசம் ஆச்சு. ஆமாம்மா, அது சொல்லதான் ஃபோன் பண்ணினேன். நான் இன்னும் ஒரு 2 நாள்ல ஊருக்கு வரேன். வரும்போது நீ ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு பரிசை கொண்டு வர போறம்மா. அப்படியா, சரிப்பா, உனக்காக ஆரத்தியோட நான் இங்க காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணாங்க. அப்பாடா, என் பையன் இத்தனை நாள் கழிச்சு வரான். அது மட்டும் இல்ல, எனக்காக ஏதோ பரிசை வேற எடுத்துட்டு வரானாமா. அவன் வீட்டுக்கு வந்த உடனேயே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு என் கடமைய தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. 2 நாட்கள் போச்சு. சுஜாதா ஹால்ல உட்காந்துகிட்டு தன்னோட பையனோட வருகையை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல வாசல்ல இருந்து தன்னோட பையன் அம்மான்னு கூப்பிடுற சத்தம் கேட்டுச்சு. உடனே எழுந்திருச்சு வேகமா போய் பார்த்தாங்க. அங்க மோகனோட வேற ஒரு பொண்ணு இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. டே கண்ணா, யாரா அந்த பொண்ணு? அம்மா, நான் தான் சொன்னல்ல, வரும்போது உனக்கு ஒரு பரிசு கொண்டு வரேன்னு. அது இதுதான், இந்த பொண்ணு நான் காதலிக்கிறம்மா, கல்யாணம் வேற பண்ணிக்கிட்டேன். இவ பேரு மோனாலிசா. லீசாவா? அது என்னடா பேரு? அம்மா, இவ வட இந்திய பொண்ணு. கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா அதுக்கான சந்தர்ப்பம் அமையவே இல்லை. மோனா, ஷீ இஸ் மை மதர். ஹலோ ஆண்டி. என்னடா என்னவோ என்ன திட்டுறா? அம்மா, இங்கிலீஷ்ல உனக்கு வணக்கம் சொல்றான். அவளுக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் வரும், இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறான். அப்படியா? சரி சரி, நடந்தது நடந்துருச்சு, இங்கேயே இருங்க. நான் வீட்டுக்குள்ள போய் பூசணிக்காவை எடுத்துட்டு வர சுத்தி போட. போய் பூசணிக்காவை எடுத்துட்டு வந்து சுத்தி போட்டாங்க. அதை பார்த்த மோனாலிசா, மோகன், வாட் இஸ் திஸ் பம்ப்கின் டூயிங் ஹியர்? ஐ மீன், வாட்டர்மெலன்லயும் பண்ணலாம் இல்லையா? இந்த டவுட் எல்லாம் நீ அப்புறமா கேளு, இதெல்லாம் உனக்கு விழா வரியா சொல்ற, இப்ப அமைதியா இருக்கு. ஆ, வலது காலை வச்சு உள்ள வாமா அப்படின்னு கூப்பிட்டாங்க சுஜாதா. ஆனா மோனாலிசா இடது காலை வச்சு உள்ள வந்தா. அத பார்த்த சுஜாதா, என்னடா இது, இடது காலை வச்சு உள்ள வரா? ஐயோ, அவளுக்குதான் தமிழ் தெரியாது நல்லமா, அதெல்லாம் பொறுமையா பழகிப்பா, நம்ம தான் அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு அவளை உள்ள கூட்டிட்டு போனான். அப்ப சுஜாதா மனசுக்குள்ள, ஐயோ, இந்த பொண்ணோட தினம் தினம் எனக்கு போராட்டமா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு உள்ள வந்தாங்க. இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருந்தது. வந்த மருமக கிட்ட எந்த வேலையும் கொடுக்காம எல்லாத்தையும் சுஜாதாவே செஞ்சாங்க. அத கவனிச்ச மோகன் தன்னோட அம்மா கிட்ட வந்து, அம்மா,
என்னது இது? மருமக வந்ததுக்கு அப்புறம் கூட எல்லா வேலையும் நீ செய்றிய. அவகிட்ட சொல்லுமா என்ன செய்யணும்னு? அவ செய்வா அப்படின்னு சொன்னதுனால என்ன சொல்றதுடா டேய், அந்த பொண்ணுக்கு தமிழ் சுத்தமா தெரியாது, எனக்கு ஹிந்தியோ இங்கிலீஷோ சுத்தமா வராது. அப்படி இருக்கும்போது நான் என்னத்தன்னு பேச? நம்ம பேசுறது அவளுக்கு புரியுமா? நீ என்ன வேணா கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ரூமுக்கு போய் மோனா கிட்ட கூட போய் பேசினான். மோனா, நாளையில இருந்து நீயும் அம்மா கூட சேர்ந்து எல்லா வேலையும் செஞ்சு பழகு. அவங்க ஒருத்தங்களே எல்லாத்தையும் செய்யறது கஷ்டமா இருக்கும்ல. ஓகே ஓகே, யூ டோன்ட் வரி மோகன். மறுநாள் காலையிலேயே எழுந்திருச்சு மோனா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தான். அதை பார்த்த சுஜாதா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அடடா, என் மருமக எல்லா வேலையும் செய்யறாளே, சமையல் வேலையை கூட நல்லா பண்ணுவா போல இருக்கே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சாங்க. அம்மா மோனா, ஒரு காபி தண்ணியை போட்டு வந்து ஊத்துமா. அப்போ மோனா சுட சுட காஃபிய கொண்டு வந்து சுஜாதா மேல தூக்கி எரிஞ்சா. அப்போ சுஜாதா பயங்கரமா கத்துனாங்க. ஐயோ, என் மூஞ்சி எரியுதே, கடவுளே எரியுதே. அத கேட்ட மோகன் வேகமா ஓடி வந்தான். ஐயோ, என்னாச்சு என்னாச்சு இங்க? நதிங், ஆண்டி தான் காஃபி போட்டு கொண்டு வந்து ஊத்துன்னு சொன்னாங்க, நான் அத செஞ்சேன். என்னது, காஃபிய போய் எங்க அம்மா மேல ஊத்திட்டியா? ஐயோ, என்ன இப்படி பண்ணிட்ட? காபி தண்ணிய கொண்டு வந்து ஊத்துனா கையில குடுன்னு அர்த்தமா? இது எங்க ஊரு பாஷ, இப்படி பண்ணிட்டிய? ஓ ஷிட், எனக்கு இதெல்லாம் தெரியாதே மோகன். சரி சரி, நீ போய் பர்னால் எடுத்துட்டு வா, கிளம்பு அப்படின்னு அனுப்பிவிட்டான். மோனா வேகமா அங்கிருந்து ஓடினான். அம்மா அம்மா, சாரிமா, அவ சார்பா என்ன மன்னிச்சிருமா? அவ தெரியாம இப்படி பண்ணிட்டா, மன்னிச்சிரு. என்ன மன்னிச்சு, என்னடா பண்ண? தமிழ் தெரியாத ஒருத்திய கூட்டிட்டு வந்து இப்படி என் மூஞ்ச வேக வச்சுட்டியடா. கடவுள் புண்ணியத்தால ஒன்னும் ஆகல, இந்த பொண்ணை வச்சுட்டு என்னால முடியாதுடா கண்ணா. நீயே இப்படி சொன்னா எப்படிமா? கொஞ்சம் கொஞ்சமா அவ தெரிஞ்சுப்பாமா. அவ தமிழ் கத்துக்கிறதுக்குள்ள நான் மேல போய் சேர்ந்துருவோம் போல இருக்கேடா. அப்படிலாம் நடக்காதுமா, எப்பவும் ஒரே மாதிரி நடக்குமா. அவ பர்னால் எடுத்துட்டு வரா, கொஞ்சம் அமைதியா இரு, உனக்கு போட்டு விடுவா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா மோகன். இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்க ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல ஏதாவது ஒரு காரணத்தால இந்த மாடர்ன் மருமக கிராமத்து மாமியாரை இம்ச பண்ணிக்கிட்டு இருந்த.